ரொம்ப நாளாகவே வந்து ஒரு ஆப்பிள் டிவி 4K வாங்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருந்தேன். இங்கே வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 16,500 வருது, ப்ளஸ் ஆஃபர்ஸ் எதுவுமே இல்லை ஜாஸ்தியாக. ஆப்பிள் இதர் ரீட்டைலர்ஸ் இல்லைன்னா நம்ம டைரெக்டாக ஆப்பிள் இந்தியா சைட்டில் தான் வாங்குற மாதிரி இருந்தது. சரி என்னடா பண்ணான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு ஃப்ரெண்டு வந்து யூஎஸ்லேருந்து கிளம்பி நான் இந்த சண்டே வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியிருந்தார். ஸோ டக்குன்னு நமக்குன்னு ஒருத்தர் கிடைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பிள் டிவி மட்டும் வாங்கிட்டு வர முடியும் அப்படின்னு கேட்டேன். அவரும் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட் பையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டார். நான் 120 GB வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன், ஸோ அதுவே வாங்கிட்டு வந்துட்டார். நானும் வாங்கிட்டு வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 3 வீக்ஸாக வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 வீக் யூசேஜில் எனக்கு நான் என்ன ஃபீல் பண்ணேன், நான் வாங்கினது வந்து ஒர்த்தா அப்படின்ற மாதிரி என்னோடய தாட்ஸை தான் நான் வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் கிருஷ்ணா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கிருஷ்டாக் தமிழ். வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஏன் ஆப்பிள் டிவி வாங்கினேன் அப்படின்றதுக்குண்டான கேள்விக்குண்டான பதில்களை நம்ம வந்து பார்க்கலாம். முதல் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆல்ரெடி வந்து ஆப்பிள் ஈக்கோ சிஸ்டத்தில் ரொம்ப உள்ளே மூழ்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். என்னை ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ஐஃபோன் வாங்கிட்டுருக்கேன், அதில் தான் வந்து நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் வந்து ஐபேட் 9th Gen வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்குண்டான ரிவ்யூவும் சேனலில் இருக்குது. ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோ வச்சுருக்கேன், 1st Generation, அதுவும் இருக்குது. மேக்புக் ஏர் வச்சுருக்கேன், ஸோ அதுவும் இருக்குது. ஸோ அது மாதிரி வந்து ஒரு ஆப்பிள் ஈக்கோ சிஸ்டத்தில் ஆல்ரெடி நான் வந்து ஓரளவுக்கு ரொம்ப உள்ளே போயிட்டேன் அப்படின்னு சொன்னோம். ரெண்டாவது ரீசன் வந்து என்னுடைய வாட்சிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நான் வந்து நைட்டு தான் பார்ப்பேன். மார்னிங் ஒர்க்ஸ் எல்லாம் இருந்துட்டுருக்கும், ஸோ நைட்டு தான் டிவி ஷோஸாக இருக்கட்டும் மூவிஸாக இருக்கட்டும் பார்த்துட்ருப்பேன். பட் பார்க்கும்போது ஆல்வேஸ் வந்து நான் வந்து ஹெட்செட் போட்டு தான் பார்த்துட்ருப்பேன். என்ன எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க, சவுண்டே வெளியில் கேட்கக்கூடாது அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவில் தான் பார்ப்பேன். பட் ஆனால் டிவியில் இருக்கிற ப்ளூடூத் ரேஞ்ச் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லணும். நானும் ஒரு 4-5 ஹெட்செட் போட்டு பார்த்துறேன், எது போட்டாலுமே அந்த ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம பார்க்கும்போது அந்த கனெக்டிவிட்டியோட ரேஞ்ச் வந்து அந்தளவுக்கு இருக்கிறது இல்லை. ஜஸ்ட்டு கொஞ்சம் திரும்பினா அப்படியே கட் ஆயிரும். நமக்கு அந்த பார்க்கணுன்ற ஒரு ஆர்வமே வந்து ஈஸியாக வந்து போயிடுது. அது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருந்தது அப்படின்னு சொல்லணும். ஆப்பிள் டிவி வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருந்தது, 64 GB ஒன்று, 128 GB ஒன்று இருந்தது. அந்த ஈத்தர்நாட் கார்டு அந்த ஆப்ஷன்லாம் கொஞ்சம் மேட்டர் சப்போர்ட் அந்த மாதிரி இருந்தது போக நான் மெயினாக வந்து ஸ்டோரேஜ் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தேன் நான். ஸோ 128 GB இருந்ததுன்னா நம்ம வந்து அந்த ஸ்டோரேஜை வேறு எதுக்காவது நம்ம பர்பஸ்க்கு பயன்படுத்தலாம். சார் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஐஃபோட்டோஸ் யூஸ் பண்ணுறதுக்கு, இல்லை வேறு ஏதாவது இன்ஃபியூஸ் இல்லை VLC அந்த மாதிரியான அப்ளிகேஷனை வந்து நம்ம மூவிஸை வந்து ஸ்டோர் பண்ணிட்டு பார்க்குறதுக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம் போல இருக்குது அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் நான் 128 GB சூஸ் பண்ணேன். பட் அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியலை, முடிஞ்சுதா சரி முடியலை அப்படின்றதான் உண்மை. பட் அதுக்கு டீட்டெயிலாக வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம். பட் அதுவுமே வந்து ஒரு ரீசன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் டிசைட் பண்ணி ஆப்பிள் டிவி வந்து வாங்கினேன் நான். அடுத்து வந்து இப்போ ஆப்பிள் டிவி யூசேஜில் எனக்கு பிடிச்ச விஷயங்கள்ன்றத பார்க்கலாம். பிடிச்ச விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா எல்லா ரிவ்யூவர்ஸுமே சொன்னது தான், ஆப்பிள் டிவியோட அந்த சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஆண்ட்ராய்ட்லலாம் அதுவும் என்னோடய ஐஃபால்கன் டிவிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ்க்கு அப்புறம் வந்து ரொம்ப ஸ்லோவாகிடுச்சின்னு சொல்லுவோம். ஆன் பண்ணிவிட்டு ஒரு யூடியூப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம பேக் வந்துட்டு திருப்பி வேறு ஏதாவது அப்ளிகேஷன் போகணும் அப்படின்னாலாம் வந்து ரொம்ப பெரிய ஒரு நம்ம கொஞ்சம் பொறுமையை சோதிக்கிற மாதிரி தான் இருக்குது, ரொம்ப கொஞ்சம் பேஷன்ஸ் தேவை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் இதுலலாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டு, நீங்கள் டக்கு 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 டக்குன்னு கடை கடை கடைன்னு மூவ் பண்ணலாம். அது பாட்டுக்கு ரொம்ப ஃப்ரீ ஃப்ளூயண்ட்டாக மூவ் ஆகிட்டு இருந்தது. அது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சும் போதே எனக்கு அது நல்ல ஒரு இதாக டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் சொல்லலாம். ரிமோட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரீமியம் ரிமோட்டு. இதுலேயுமே வந்து யோசித்து நல்லா சின்ன சின்ன விஷயங்கள்னாலும் நல்லா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இந்த ட்ராக் பேட் இருக்குது பாருங்கள், இதே வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட்லனா இது வந்து ரைட்டு லெஃப்ட்டு அப்படின்னு இருக்கும். பட் இது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு மவுஸ் மாதிரி வந்து நம்ம அப்படியே இது மூலமாக வந்து நம்ம அப்படியே வந்து நேவிகேட் பண்ணலாம். ஸோ அது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, இன்னுமுமே வந்து நம்ம யூசர் எக்ஸ்பீரியன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருந்தது, அதுவுமே நல்லா இருந்தது. பட் அதில் ஒரு சின்ன நிகழ் இருந்தது, அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்புறம் வந்து ஆப்வியஸ்லி ஆப்பிள் ஈக்கோ சிஸ்டம்ங்கும் போது பார்த்தீங்கன்னா உள்ள A15 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இப்போ வந்து 16.5 வரைக்கும் இப்போ நான் இது வந்து வந்துச்சுன்னு அப்டேட் பண்ணிட்டேன் நான். இன்னொருமே ஒரு 5 இயர்ஸ்க்கு வந்து அப்டேட்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும், அந்த லாங் ரனில் கட்டாயமாக வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அடுத்து வந்து நாலாவதாக பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் வந்து நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் ஆப் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்றதை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து வெளியில் வரணும்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸிட் ஆகணும்னா நீங்கள் வந்து பேக் அமுத்திட்டு அந்த லெஃப்ட் சைட் மெனுக்கு போயிட்டு டவுன் ப்ரெஸ் பண்ணி கடைசிக்கு வந்து திருப்பி ரைட் ப்ரெஸ் பண்ணி அந்த எக்ஸிட் நெட்ஃப்ளிக்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும்.
ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகளே கிடையாது. ஐஓஎஸை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆப்புமே ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணும். ஸோ நீங்கள் எந்த ஆப்லேருந்து வெளியில் வரனாலும் ஜஸ்ட் பேக் 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 ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கடகடன் வெளியில் வந்துடுவீங்க. ஸோ அந்த ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொல்லணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி நான் முன்னாடி சொன்ன ரீசன் தான், ஏர்பாட்ஸ் வச்சிருக்கிறதுனால வந்து அந்த ஒரு ஆப்பிள் ஈகோசிஸ்டத்துக்கு உண்டான இன்டெகிரேஷன். ஜஸ்ட்டு நீங்கள் அதை அந்த ஃப்ளிப் ஓப்பன் பண்ணிங்கனாலே நியர்பை ஏர்பாட்ஸ் இருக்குது, நீங்கள் கனெக்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவி பட்டனை ப்ரெஸ் பண்ண சொல்லும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக வந்து ஏர்பாட்ஸ் கனெக்ட் ஆயிடுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஸ் பண்ணும்போது எனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் ஆர் எனக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிக்கல அதெல்லாம் என்னன்றதை நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிமோட் சொல்லியிருந்தேன், இந்த ட்ராக்பேட் பற்றியும் பேசியிருந்தேன், அது எந்தளவுக்கு வந்து ஒரு மாதிரி இன்ட்யூட்டிவாக நல்லா இருந்துச்சு அப்படின்னு பேசினேன். பட் சேம் டைம் அதோட சென்சிட்டிவிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது நான் எடுத்து யூஸ் பண்ணும்போது. ஜஸ்ட் நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் கூட வந்து பார்த்திங்கன்னா கடை கடை கடைன்னு ஒரு ரெண்டு இது போயிடும். அது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸை பற்றி நான் சொன்னேன் இல்லையா, அதுக்கு நீங்கள் வந்து ஒரு பின் செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த பின் வந்து ஒரு 4 digit நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து மெதுவாக நீங்கள் இப்படி ஸ்வைப் பண்ணி பண்ணும். சம்டைம்ஸ் இது கொஞ்சம் ஸ்வைப் பண்ணும்போது கடை கடைன்னு 2 number தள்ளி போயிடும், அப்புறம் திருப்பி பேக் வரணும். ஸோ அந்த பிரச்சனைகள் இருந்தது. அது அதை பற்றி நான் என்னடா பண்ணுறேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது செட்டிங்ஸில் இன்ஃபேக்ட் அதுக்கு ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்ஃபேக்ட் நீங்கள் ஃபுல்லாக ட்ராக்பேட் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் டிசேபிள் பண்ணுறது கூட அவங்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ட்ராக்பேடோட சென்சிட்டிவ் நீங்கள் கம்மி பண்ணணும்னா கூட அதுக்குமே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நீங்கள் இந்த பிரச்சனை உங்களுக்கும் இருந்ததுன்னா நீங்கள் அந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது பிரச்சனை வந்து நான் என்ன ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா, ஜஸ்ட் இப்போ நம்ம யூடியூப்லாம் கனெக்ட் பண்ணுறேன் இல்லை வேறு ஏதாவது ஒரு ஒரு பார்த்துட்ருக்கேன், நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம், HDMI ஆப்ஷன் வச்சுட்டு கனெக்ட் பண்ணிட்டோம், ஒரு ஆப் ஓப்பன் பண்ணுறோம், ஓப்பன் பண்ணும்போதே என்ன ஆகும்னா டக்குன்னு ஸ்க்ரீன் ஃபுல்லாக பிளாக் ஆயிடுது. பிளாக் ஆகிட்டு ஆடியோ வந்துட்டுருக்கோம், அதுக்கப்புறம் திருப்பி வரும். திருப்பி கொஞ்ச நேரம் கழித்து இப்போ நம்ம வேறு ஏதாவது ஆப் போகிறோம்னு வைங்களேன், அப்பையும் ஆஃப் ஆகிட்டு வரும். இப்போ நம்ம யூடியூப்லேயே கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ பார்த்துட்டு அடுத்த வீடியோ போகிறேன்னு வைங்களேன், அப்பையுமே வந்து அந்த மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக பிளாக் ஆகிட்டு அந்த மாதிரி வந்துட்டு இருந்தது. நானும் நெட்டில் சர்ச் பண்ணேன், அவங்க கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர் 500,000 people வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்குண்டான சொல்யூஷன்னு சொல்லிவிட்டு நான் என்னால் எங்கேயுமே கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சிலர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் அந்த டிவி கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா அதை டிசேபிள் பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு சால்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதுவுமே வந்து சால்வ் பண்ணல. பட் ஒரு எதேச்சியாக தான் நானுமே கண்டுபிடிச்சேன். அந்த செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது, மேட்ச் கண்டென்ட்னு சொல்லிட்டு. அது என்னென்னா உங்களுடைய வீடியோ நீங்கள் என்ன ப்ளே பண்ணுறீங்களோ அதுக்குண்டான உங்களுக்கு அந்த வீடியோ செட்டிங்ஸை வந்து நம்ம மேட்ச் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு தடவை நம்ம அந்த வீடியோஸ் சேஞ்ச் பண்ணுறப்ப ஒரு ஒரு ஆப்லேருந்து இன்னொரு ஆப் போகிறப்பையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேயர் கண்டென்ட்டுக்கு அது மேட்ச் பண்ண பார்க்குறதுக்கு ஒவ்வொரு தடவையும் அந்த செகண்ட் எடுக்குது, கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிட்டு அந்த வருது. ஸோ அப்போ அந்த ஆப்ஷன் நான் போய் நான் HDR ரேஞ்ச் அந்த மேட்ச் கண்டென்ட்டை வந்து நான் டிசேபிள் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் வந்து சுத்தமாக இல்லை. ஸோ நீங்கள் யாராவது இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருந்தால் கூட அதை வந்து அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சின்ன பிரச்சனை தான் ரிமோட்டை பற்றி தான் அப்படின்னு சொல்லணும். ஸோ ரிமோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் இருக்குது, இந்த பட்டன் தான் வந்து மல்டி ஃபங்க்ஷன் பட்டன்ற மாதிரி. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணி தான் நீங்கள் ஃபஸ்ட் உடனே நீங்கள் கனெக்ட் பண்ண உடனே இந்த ரிமோட்டை கனெக்ட் பண்ணணும், ப்ளஸ் அந்த ஏர்பாட்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் சும்மா ஒரு ஆப்பிள் டிவி இதை கிளிக் பண்ணால் ஆப்பிள் டிவி ஓப்பன் ஆகிட்டு இருந்தது. பட் இப்போ நார்மலாக வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ரிமோட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோம் பட்டன்றது தனியாக இருக்கும், நம்ம டக்குன்னு அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்துடலாம். என்னடா இதில் அந்த ஆப்ஷன் இல்லையே, நம்ம பேக் 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 அமுத்தி தான் வர வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிரச்சனை இருந்து யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அதுக்குமே வந்து உள்ள செட்டிங்ஸில் இருந்திருக்கு. நீங்கள் செட்டிங்ஸை நம்ம நோண்டி பார்க்கும்போது தான் வந்து அது அதை பற்றி தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதில் இதுவுமே வந்து கான்ஃபிகரபிள் பட்டனை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயுமே நீங்கள் போயிட்டு ஆப்பிள் டிவி வேணுமா இல்லை நீங்கள் வந்து ஹோம் ஸ்க்ரீன் போகணுமா அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதுக்கப்புறம் ஹோம் ஸ்க்ரீனு சூஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் எனக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. அடுத்து முக்கியமாக வந்து என்னால் சால்வ் பண்ண முடியாத ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா என்னென்னா, முன்னாடியே நான் டிவி வாங்குறப்ப நான் சொல்லியிருந்தேன், நான் வாங்குறதுக்குண்டான ரீசன் சொல்கிறப்ப அந்த 120 GB நான் சூஸ் பண்ணதுக்கு வந்து ஏதாவது ஸ்டோரேஜ் நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசிச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கினதுக்கு அப்புறம் தான் எனக்கு இன்ஃபேக்ட் தெரிஞ்சுது, கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஸ்ட்ரீமிங் பாக்ஸ் மட்டும்தான், ஆர் கேமிங். இப்போ நீங்கள் வந்து ஆர்கேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த கேம் ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு PS4 கண்ட்ரோலரோ இல்லை வந்து மைக்ரோ எக்ஸ்பாக்ஸ் கண்ட்ரோலரோ கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்கு உண்டான ஒரு பாக்ஸ் மட்டும்தான் அப்படின்றது எனக்கு தெரிய வந்தது. அந்த ஸ்டோரேஜை வந்து நீங்கள் வேறு எதுக்காகவுமே பயன்படுத்த முடியல, ஒரு ஐஃபோட்டோ ஸ்டோர் பண்ணுறதுக்கோ இல்லை இன்ஃபியூஸ் ஆப் இருக்குது, VLC ஆப் இருக்குது, ஏதாவது நம்ம ஃபைல்ஸை வந்து இப்போ நீங்கள் iTunes கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தேன், சுத்தமாக எதுவுமே இல்லை. அதுதான் எனக்கு கொஞ்சம் வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா ஈஸியாக வந்து ஒரு 2000 rupees வந்து நம்ம சேவ் பண்ணி இருந்திருக்கலாம். நான் வந்து 64 GB எனக்கு போதுமானதாக இருந்திருக்கும். நான் அந்த 120 GB போனது வந்து மெயின் ரீசன் வந்து அந்த ஸ்டோரேஜை நம்ம எதுக்காவது பயன்படுத்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான். பட் ஆனால் அது வந்து சுத்தமாக ஆப்ஷன் இல்லைன்ற மாதிரி தான் ஆயிடுச்சு.
ஸோ நீங்கள் வந்து எய்தர் உங்கள் உங்கள் கண்டென்ட் வந்து ஏதாவது ஒரு மேக்புக்லேயோ வேறு எதுலையோ இருக்குது அப்படின்னா நீ ஹோம் ஷேரிங் மூலமாக பண்ணலாம். ஹோம் ஷேரிங் மூலமாக பண்ணும்போது எனக்கு என்ன பிரச்சனை வந்ததுன்னா அந்த சப்டைட்டில்ஸ்லாம் ப்ளே ஆகிறதுல வந்து பிரச்சனை இருந்துட்டு இருந்தது. பட் அதனால் நான் ஆல்ரெடி வந்து ப்ளக்ஸ் லைஃப் டைம் லைசன்ஸ் வச்சுருக்கேன். ஸோ என்ன பண்ணேன், என்னோடய மேக்புக்கில் வந்து ஐ மீன் என்னோடய ஒரு SSD ஹார்ட் டிஸ்க் ஒன்று இருக்குது, அதில் வந்து ஃபைல்ஸை போட்டுட்டு அதை வந்து மேக்புக்கில் கனெக்ட் பண்ணிட்டு மேக்புக்கில் வந்து ப்ளக்ஸ் மீடியா சர்வர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஆக்சஸ் பண்ணேன். ஸோ உங்களுக்கு SSD அப்படின்றதுனால நல்லா ஃபாஸ்டரான ரீடும் இருக்குது. ஸோ கண்டென்ட் ப்ளே பண்ணுறதுலையும் எனக்கு எந்த ஒரு லேட்டன்ஸையும் இல்லை. ஸோ அது வந்து அது மூலமாக சால்வ் பண்ணிவிட்டு பட் இது வந்து ஒரு ஒர்க் அரவுண்ட் மாதிரி தான். இது தலை நம்ம காதை சுற்றி மூக்கை தொடுவோம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போதைக்கு அந்த ஆப்ஷன் தான் இருக்குது. ஃப்யூச்சரில் ப்ளீஸ் ஆப்பிள் கொஞ்சம் யோசிச்சு அந்த 128GB ஸ்டோரேஜை யூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஆப்ஷன் எது மாதிரி கொடுத்தாங்கன்னா இன்ஃபேக்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் நான் ஃபேஸ் பண்ணது அண்ட் அதற்குண்டான சொல்யூஷன்ஸ் நான் கண்டுபிடிச்சது, அதையும் நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்னோடய கருத்து நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களா இல்லை டிஃபர் பண்ணுறீங்களான்றதையும் சொல்லுங்கள். நீங்கள் ஆப்பிள் டிவி பாக்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணீங்களா இல்லை நீங்கள் அதை எப்படி சால்வ் பண்ணீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானுமே தெரிஞ்சுக்கிறேன். நான் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.